அனைவருக்கும் வணக்கம். நெட் தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் பக்தி இலக்கிய பகுதியிலிருந்து பார்த்துட்ருக்கோம். நேற்று முதல் காணொலி பார்த்துருக்கீங்க, இது இரண்டாவது காணொலி. இந்த காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, வினாக்களை பார்க்குறதுக்கு முன்னாடி, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் உங்கள் எல்லார்ட்டையும் சொல்லிக்கிறேன். நெட் தேர்வு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. ஆமாம், அது உண்மைதான். ஆனால் அந்த தேர்வு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா, நமக்கு படிப்பதற்கு கூடுதலாக அவகாசம் கிடைத்துள்ளது அப்படின்னு சொல்லி நினைங்க. நீங்கள் இந்த வினாக்களை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம படிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. வெறும் இலக்கிய வரலாறு மட்டும் படிச்சுட்டு போய் நம்ம நெட் தேர்வை எதிர்கொள்வது கடினம். அதனால் நிறைய படிக்க வேண்டியிருக்கு. ஆழமாய் அகலமாய் நிறைய நம்ம படிக்க வேண்டியிருக்கு. படிக்க வேண்டிய தளம் அதிகம். போன முறை மாதிரி திடீர்னு தேர்வு அறிவித்து ஒரு வாரம் கூட இடைவேளை இல்லாமல் தேர்வு வந்தது அப்படின்னா நமக்கு பதட்டம் தான் மிஞ்சும். அதனால் இப்போ இருந்தே நிதானமாக எல்லாமே படிச்சுட்டே போனீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக தேர்வை வந்து வெற்றி கொள்ள முடியும். அந்த மனநிலைக்கு வந்துடுங்க. தேர்வு தள்ளி போகுது அப்படின்னா சோர்ந்து போக வேண்டாம், இல்லை பைய படிச்சுக்கலாம் அப்படின்ற மனநிலையும் வேண்டாம். இப்போ இருந்தே தொடர்ந்து படிங்க, என்னோடும் தொடர்ந்து பயணிங்க. முதல் வினா, அட்டமா சித்திகளுள் இறுதி நான்கு சித்திகளை வந்து நிரல் படுத்த சொல்லியிருக்கிறாங்க. கொடுத்துருக்கிறது பிராகாமியம், அதுக்கப்புறம் வசத்துவம், பிராப்தி, ஈசத்துவம். இதை நம்ம வரிசைப்படுத்துகிறோம் அப்படின்னா, முதல்ல பிராப்தி வரணும். பிராப்தி, பிரகாமியம், அடுத்து வந்து ஈசத்துவம், வசித்துவம். வசித்துவம் தான் இறுதியில் வரக்கூடியது. இதுதான் வந்து இறுதி நான்கு. அப்போ விடை வந்து மூன்று, அதுதான் சரியாக இருக்கும். பிராப்தி, பிரகாமியம், அதற்கு ஈசத்துவம், வசித்துவம். அடுத்து அரிச்சந்திர புராணம் கூறும் பஞ்சமா பாதகங்கள். இந்த பஞ்சமா பாதகங்கள், பஞ்ச பானங்கள், இதெல்லாம் நிறைய கேட்குறாங்க. இதெல்லாமே படித்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. பொதுவாக சைவ சித்தாந்தத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தரவுகள் பல வந்து கேட்கப்படுது, அதனால் அதெல்லாம் முடிஞ்சளவுக்கு படிச்சுக்கோங்க. இதை வந்து நிரல் படுத்த தான் சொல்லியிருக்காங்க. இந்த பஞ்ச அரிச்சந்திர புராணம் சொல்லக்கூடிய பஞ்சபா பாதகங்களை நிரல் படுத்த சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் நிரல் படுத்தணும் அப்படின்னா, முதல்ல வர வேண்டியது கள்ளம், அடுத்து வர வேண்டியது கொலை, அடுத்து கள், அடுத்து வர வேண்டியது கழுக்கு, அடுத்து வர வேண்டியது புலை, இறுதியில் காமம். இதான் வந்து அரிச்சந்திர புராணத்தில் இருக்கக்கூடிய ஆர்டரில் வரக்கூடியது. அப்போது முதல்ல கள்ளம், டி வரக்கூடிய முதல்ல வரக்கூடியது எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இரண்டாவது, அதுதான் வந்து சரியான விடை. கள்ளம், அதற்கடுத்து கொலை, அதற்கடுத்து கள், அடுத்து புலை, இறுதியாய் காமம். அடுத்து சித்தருள் பஞ்சவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பஞ்சவர்களை கொடுத்துருக்காங்க, அந்த பஞ்சவர்களை நிரல் படுத்த சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கு 15 சித்தர்கள் அப்படின்னு தனியாக சொல்லுவாங்க. சித்தரில் பஞ்சமர் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு பகுப்பு இருக்குது. அந்த பகுப்பில் இருப்பவர்களை வந்து நிரல் படுத்த சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிரல் படுத்தணும் அப்படின்னா, இந்த பட்டினத்தார், கருவூரார், சிவவாக்கியர், திருமல்லிகை தேவர், இறுதியாய் வந்து திருமூலர். இவர்களை நிரல் படுத்துகிறோம் அப்படின்னா முதல்ல திருமூலர் வருவார். அது திருமூலரை அடுத்து சிவவாக்கியர், சிவவாக்கியரை அடுத்து பட்டினத்தார், பட்டினத்தாரை அடுத்து வர வேண்டியவர் திருமல்லிகை தேவர், இறுதியில் கருவூரார். இந்த ஆர்டரில் வரக்கூடியதுன்னா விடை மூன்று. முதல்ல வர வேண்டியவர் திருமூலர், அடுத்து சிவவாக்கியர், அடுத்து பட்டினத்தார், பட்டினத்தாரை அடுத்து திருமல்லிகை தேவர், இறுதியாய் வந்து கருவூரார். விடை மூன்று தான் சரியான ஆர்டரில் இருக்கக்கூடியது. அதற்கடுத்த வினா, இது வந்து பொறுத்துக கேட்டிருக்காங்க. இது சித்தர்கள் சமாதி அடைந்த இடம், இந்த இரண்டையும் தான் பொறுத்த சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து சில மலைகள் கொடுத்துருக்காங்க. இது சித்தர்கள் சமாதி அடைந்த இடம், எந்த சித்தர் எந்த இடத்தில் சமாதி அடைந்தார் அப்படின்றத நம்ம பொருத்தணும். இப்படி பார்த்தோம்னா, அழகர் மலையில் சமாதி அடைந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராமத்தேவர். அடுத்து திருவண்ணாமலையில் சமாதி அடைந்தவர், அப்படின்னு பார்த்தோம்னா திருவண்ணாமலையில் சமாதி அடைந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இடைக்காடர். அடுத்து மருதமலையில் சமாதி அடைந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா பாம்பாட்டி சித்தர். பழனிமலையோட போகருக்கு நிறையவே உறவு இருக்குது. அந்த நவபாஷ சிலையை செய்தவர் போகர் அப்படின்னும் சொல்லுவாங்க. அங்குதான் வந்து அவர் சமாதியும் அடைந்திருக்கிறார். அப்போ விடை மூன்று தான் சரியான விடை. அழகர் மலையில் சமாதி அடைந்தவர் ராமதேவர், திருவண்ணாமலையில் சமாதி அடைந்தவர் இடைக்காடர், மருதமலையில் சமாதி அடைந்தவர் பாம்பாட்டி சித்தர், பழனிமலையில் சமாதி அடைந்தவர் போகர். இதற்கடுத்த வினா,
பாண்டரங்கம் யார் ஆடியது, யார் ஆடிய நடனம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது இது வந்து காப்பியத்திலையும் வரக்கூடிய தகவல் தான், ஆனால் சிவனோடு தொடர்புடையது அப்படின்றப்ப நம்ம இங்கேயும் படிக்கிறோம். பாண்டரங்கம் ஆடியவன் சிவன் தான் பாண்டரங்கம் ஆடியவன். விடை ஒன்று. அதற்கடுத்து பார்த்தோம்னா கோயிலில் பினாக்கள் அப்படின்னு சொல்லப்படுபவர்கள் என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பினாக்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பினாக்கள்னு அழைக்கப்படுபவர்கள் அழைக்கப்படக்கூடியவர்கள் தேவதாசிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா. அவங்க வந்து கோவிலுக்கு திருப்பணி செய்பவர்களாக தான் வந்து தேவதாசிகள் முதல்ல நியமிக்கப்பட்டிருக்காங்க. அப்படி அவர்கள் வந்து கோவிலில் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, கோயிலில் திருவிளக்கிட்டனர், கோயிலில் பூ விற்றனர், கோயிலில் திருமெழுகிட்டனர், ஆடல் பாடல் நிகழ்த்தினர். இதில் எது சரி அப்படின்னு சொல்லும்போது இங்கே பார்த்தாலே தெரியும் மூணு ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போ ஏதோ ஒன்று அதில் பொருந்தாது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இதில் பொருந்தாதது என்ன அப்படின்னா, கோவிலில் பூ விற்றனர். அவர்கள் வந்து பூ கட்டி இறைவனுக்கு சாற்றி இருக்காங்க, ஆனால் பூ விற்கக்கூடியவர்களாய் அவர்கள் இருக்கலை. ஆனால் விளக்கிட்டது, அதுக்கப்புறம் வந்து கோவிலை வந்து தூய்மை மெழுகிட்டது, அதற்கப்புறம் வந்து கோவிலில் வந்து பாசுரங்கள் அதெல்லாம் பாடுறது ஆடுறது அது எல்லாமே அவர்கள் செய்திருக்கிறார்கள். அப்போ விடை இரண்டு வராது. அப்போ ஒன்று மூன்று நான்கு சரி, அதுதான் சரியான விடை. விடை மூன்று. ஒன்று மூன்று நான்கு சரி, விடை மூன்று தான் சரியான விடை. அதற்கடுத்த வினா, உறுதி கூற்று. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் எனும் நெறியை திருமூலர் வலியுறுத்துகிறார். காரணம், அவருடைய நெறி சமரச சன்மார்க்கம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் எனும் நெறியை திருமூலர் வலியுறுத்தினார் அப்படின்னா, ஆமாம், அவர் தான் வந்து முதல்ல வந்து அந்த நெறியை அதை வந்து ஓதுறார் அப்படின்றத பார்க்குறோம். அது அவருடைய கூற்று தான். காரணம், அவர் சமரச சன்மார்க்க நெறியை அவருடைய நெறியா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுவும் சரிதான். சமரச சன்மார்க்க நெறியை வந்து மூவர் பின்பற்றினதா, தொடக்க காலத்தில் மூவர் பின்பற்றினதாக சொல்லப்படுது. திருமூலர், தாயுமானவர், அதற்கப்புறம் வந்து திருமூலர் தாயுமானவரை அடுத்து வள்ளலார். அப்போ அதுவும் சரி. அப்போ உறுதிக்கூற்று, காரணம் இரண்டும் சரி, விடை ஒன்று. அதற்கடுத்த வினா, இது வந்து பஞ்சபானங்கள். பஞ்சபானம் என்பது காமனுடைய பானங்கள். அதை வந்து நிரல்படுத்த சொல்லியிருக்கிறாங்க. நிரல்படுத்தும் பொழுது எந்த வரிசை சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முல்லை, அசோகு, வனசம், சூதம், நீளம், அதுதான் சரியான வரிசை. இந்த வனசம் அப்படின்னு சொல்லக்கூடியது தாமரைக்கான இன்னொரு பெயர். ஒருவேளை இது அந்த இதில் வந்தாலும் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக சொல்கிறேன். வனசம்ன்றது தாமரையை குறிக்கக்கூடியது. சூதம் என்பது மாமரத்தை குறிக்கக்கூடியது. மாம்பூ தான் இங்கே வந்து சூதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீளம் என்பது குவளை மலரை குறிக்கக்கூடியது. இப்படியும் வரலாம், இந்த சொற்களால் தான் வரணும்னு இல்லை, இந்த மாதிரியான சொல்லாடலும் பயன்படுத்தி வரலாம். அதனால் அதை தெரிஞ்சுக்கோங்க. பஞ்சபானம் அப்படின்றது முல்லை, அசோகு, வனசம், சூதம், நீளம். இன்னொரு இதில் சொல்லணும்னா முல்லை, அசோகு, தாமரை, மாம்பூ, அதற்கப்புறம் வந்து குவளை, இதுதான் பஞ்சபானம். இது எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பஞ்சபானம் அந்த மாதிரி வரக்கூடிய எல்லாமே இந்த எண்ணிக்கை அடிப்படையில் தொகுத்து சொல்கிறாங்க இல்லையா, அது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. வரிசைப்படுத்தியும் தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா இந்த மாதிரி வினாக்கள் நிறைய கேட்கப்படுது. அதற்கடுத்து சிவபூஜையின் இயல்பு. சிவபூஜை அப்படின்னு சொல்கிறது இங்கே வந்து சிவனை பின்பற்றக்கூடிய அந்த மார்க்கத்தை குறிப்பிடுறாங்க. அதை வந்து வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க, நிரல்படுத்த சொல்லியிருக்காங்க. இது சரியான நிரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியை, கிரியை, யோகம், ஞானம். ஞானம் இறுதியாகி வரக்கூடியது. சரியை, கிரியை, யோகம், ஞானம் தான் சரியான வரிசை. அப்படி பார்த்தோம்னா அது வந்து இரண்டாவது தான் விடை, சரியான விடை. சரியை, கிரியை, யோகம், ஞானம். சரியை மார்க்கம், கிரியை மார்க்கம், யோக மார்க்கம், ஞான மார்க்கம். அடுத்து இந்த பாடல் அடியை வந்து பாடியவரோடு தொடர்பு படுத்த சொல்கிறாங்க, பொறுத்த சொல்கிறாங்க. தோடுடை செவியன், இது நம்ம பார்த்த உடனே தெரிஞ்சிடும் சம்பந்தருடையது. அவர் வந்து அந்த குழந்தையாய் பாடக்கூடியது. தோடுடை செவியன் சம்பந்தருடையது. பித்தா பிறைசூடி, அது வந்து சுந்தரரோடது. அது தோழமை நெறியில் அவர் அந்த திருமண வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போகும்போது பித்தனைன்னு சொல்லி சத்தம் போட்டாருன்னு சொல்லுவாங்க. அந்ததையே வந்து இறைவன் அடி எடுத்து கொடுத்ததா சொல்லுவாங்க. இப்போ பித்தாபிரை சூடி என்பது சுந்தரருடையது. யாருக்கும் ஊதியமே என்பது யாருடைய பாடலடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கும் ஊதியமே மாணிக்க வாசகருடையது. இன்பமே என்னாலும் துன்பமில்லை அப்பர் நாவுக்கரசருடையது. அதுதான் வந்து சரியான வரிசை. இது வந்து இந்த இன்பமே என்னாலும் துன்பமில்லை யாமார்க்கும் குடியல்லோமுடைய இறுதியடி. தொடுடை செவியன் திருஞான சம்பந்தருடையது. பித்தா பிறை சூடி பெருமானே என்பது சுந்தரருடையது. யாருக்கும் ஊதியமே என்பது மாணிக்க வாசகருடையது.
இறுதியாய் வரக்கூடிய இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்பது அப்பருடையது. அப்போ விடை ஒன்று தான் சரியாக இருக்கு, விடை ஒன்று தான் பொருத்தமானது. அடுத்து பார்த்தோன்னா இதுவும் பொருத்துக தான். இது வந்து எந்த இலக்கியத்தை யார் பொருத்துனாங்க, யார் பாடினாங்க அப்படின்றத பொறுத்து சொல்லியிருக்காங்க. சிவபிரகாசர் பாடியது, சிவபிரகாசர் பாடிய புராணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அங்கேயே அதுக்கு நம்ம அதுக்கு ஆப்ஷனே தேட தேவையில்லை. திருக்கூவ புராணம் அது மட்டும்தான் அவர் பாடினதாக குறிக்கப்படுது. அது எல்லாத்துலேயுமே ஆப்ஷன் பொருந்தி வருது. அடுத்து அதிவீரராம பாண்டியருடையது காசி காண்டம், அதிவீரராம பாண்டியருடையது. அடுத்து ஞானக்கூத்தர், ஞானக்கூத்தர் பாடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் புராணம். ஞானக்கூத்தர் பாடியது திருவாரூர் புராணம். திருவாரூர் தல புராணம் அப்படின்னு தான் பெரும்பாலும் சுட்டப்படுது. திரு ஆரூர் புராணம்னு ஒன்று இருக்குது, அது கிடையாது. இது திருவாரூர் புராணம் ஞானக்கூத்தருடையது. அடுத்து நிரம்ப வழகிய தேசிகர் பாடியது சேது புராணம். அந்த அடிப்படையில் பார்த்தா விடை நான்கு தான் பொருத்தமாக இருக்குது. சிவபிரகாசர் பாடிய புராணம், சிவபிரகாசர் பாடியது திருக்கூவ புராணம், அதிவீரராம பாண்டியர் பாடியது காசிகாண்டம், ஞானக்கூத்தர் பாடியது திருவாரூர் புராணம், திருவாரூர் தல புராணம்னு குறிக்கப்படுது, நிரம்ப வழகிய தேசியர் பாடியது சேது புராணம். அதற்கடுத்து அதிவீரராம பாண்டியர் இயற்றிய புராணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது இங்கு இரண்டு விடைகள் நம்ம எழுதணும். எல்லாமே நீங்கள் எதை பார்த்தாலும் இரண்டு தான் வந்து வருது. கூடர் புராணம் அதிவீரராம பாண்டியர் பாடினார், கலிங்க புராணம்னு ஒன்று இருக்குது அது இருக்கட்டும், கூடர் புராணம் அதிவீரராம பாண்டியர் பாடினாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது யார் பாடினாங்க அப்படின்றதுக்கான சரியான விளக்கம் கிடைக்கல. அதிவீரராம பாண்டியர் பாடியதாய் குறிக்கப்படவில்லை. அடுத்து குமார புராணம், குமார புராணமும் அதிவீரராமர் பாடியது கிடையாது, கூர்ம புராணம் அதிவீரராமர் பாடியது. இந்த கலிங்க புராணம், கலிங்க புராணம் என்பது லிங்க புராணமாகத்தான் இருக்கணும், எங்கது எழுத்துப்பிழையாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். லிங்க புராணமும் கூர்ம புராணமும் அதிவீரராம பாண்டியர் பாடியது ஒரு சில இலக்கிய வரலாறுகளில். லிங்க புராணம் வரதுங்க பாண்டியருடையது அப்படின்ற மாதிரியான குறிப்பு இருக்குது, வரகுண பாண்டியருடையது அப்படின்னு குறிப்பு இருக்குது. ஆனால் லிங்க புராணம் பெரும்பாலானவர்கள் ஏற்றுக்கொள்வது அதிவீரராம பாண்டியருடையது. அதனால் ஒன்று நான்கு சரி, அதுதான் சரியான விடையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த ரெண்டு குமார புராணமும் கூடர் புராணமும் அதிவீரராம பாண்டியர் பாடியது கிடையாது. அந்த அடிப்படையில் லிங்க புராணம் தான் கலிங்க புராணமாக கொடுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். நான் கலிங்க புராணம் ஒரு புராணமும் இல்லை. அதற்கடுத்து பார்த்தோன்னா பன்னிருவருள் திருமங்கை ஆழ்வார் மங்கள சாசனம் செய்த திருப்பதிகங்களே அதிகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உண்மையா அப்படின்னு பார்த்தா ஆமாம், அவர் வந்து 82 தலங்களுக்கு மங்கள சாசனம் பாடியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, மங்கள சாசனம் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆழ்வார்களில் அதிகமாய் மங்கள சாசனம் செய்தவர் திருமங்கை ஆழ்வார் என்றுதான் குறிக்கப்படுகிறது. மங்களா சாசனம் செய்தவர் மிகுதியான திருப்பதிகளுக்கு நேரில் சென்று அங்கு ஆழ்வார்களை புகழ்ந்து பாடினார் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. காரணத்தில் மங்களா சாசனம் என்பது புகழ்தல் தான், ஆனால் அவங்க புகழக்கூடியது பதிகளை தான், கோவில்களை தான், ஆழ்வார்களை அல்ல. அப்படி இருக்கும் பொழுது காரணம் இங்கு பிழையாக இருக்கிறது. அப்போ உறுதி கூற்று சரி, காரணம் சரி என்று, விடை இரண்டு தான் சரி. மங்களா சாசனம் என்பது புகழ்தல் தான், வாழ்த்துதல் தான், ஆனால் அது பதிக கோவில்களை புகழ்வது தான், தலங்களை புகழ்வது தான், ஆழ்வார்களை புகழ்வது அல்ல. அதனால உறுதி கூற்று சரி, காரணம் சரி என்று. இறைவனின் ஐந்து தொழில்களை வந்து குறிக்க சொல்லியிருக்காங்க. மறை அதை வந்து நிரல்படுத்த சொல்லியிருக்காங்க. மறைப்பு, நிலை, அருள், இறுதி, தோற்றம். இதில் வந்து தோற்றம் என்பது ஆக்கம் என்பதை குறிக்கக்கூடியது, இறுதி என்பது அழித்தலை சொல்லக்கூடியது, நிலை என்பது காத்தலை சொல்லக்கூடியது. இது தெரிஞ்சாதான் உங்களால் சரியாக நிரல்படுத்த முடியும். தோற்றம் முதல்ல வரணும். அப்போ தோற்றம் முதல்ல வரக்கூடியது எங்கே இருக்கு, விடை மூன்று, அதுதான் சரியாக இருக்கணும். அதோடய பார்ப்போம், ஆக்கல், அடுத்து காத்தல், நிலை இரண்டாவது வந்து வரணும், வருதா? ஆமாம். அடுத்து இறுதி என்பது அழித்தலை குறிக்கக்கூடியது. ஆக்கல், காத்தல், அழித்தல், அதற்கப்புறம் மறைத்தல், அருளல், இதுதான் வந்து ஆர்டர். அந்த ஆர்டரில் பார்க்கும்போது விடை மூன்று தான் சரியாக இருக்குது. சரி, இது வரைக்கும் பார்த்த வினாக்கள் இன்றைக்கான வினாக்களாக இருக்கணும். இதை நீங்கள் படிங்க. இது சொல்கிறது, இது வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கான முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா இதை மட்டும் படிப்பதற்காக இல்லை, எப்படியெல்லாம் வினாக்கள் வருது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கானது. அதனால் இந்த விடை, இந்த வினாக்களை பார்க்கும்பொழுது இதோடு எப்படியெல்லாம் வினாக்கள் வரலாம் அப்படின்ற பார்வையோடு நீங்கள் வந்து பாடங்களை படிக்கணுன்றதுக்காக தான் இதை நான் கொடுக்குறேன். இதை படிங்க, உங்களோட நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
இன்னொரு ஒரு சின்ன வேண்டுகோள் என்னென்னா, உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன லைக் கொடுங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களில் இது எப்படி இருக்குது, இல்லை இன்னும் ஏதாவது சேர்க்க வேண்டியிருக்கா, அந்த தகவல்களை வந்து ஒரு நிமிடம் நிறுத்தி எனக்கு வந்து கமெண்டாக கொடுக்கலாம். அது நீங்கள் செலவழிக்கிற அந்த சின்ன நேரம் எனக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும். நன்றி, வாழ்த்துக்கள்.